சீரீஸ் எண்டில் நடிக்க வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொன்னால் சரண் சாரோடைய டைரெக்ஷனில் நடிக்கணும் அப்படின்றது. அது மார்க்கெட் ராஜா மூலமாக எனக்கு வந்து நிறைவேறியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சிகரத்திலிருந்து கிளம்புன பல புயல்கள், மூத்த புயல், அவர் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு குட்டி புயல் குஹன் சார். புயல்னால் நிஜமாகவே அந்த புயல் மாதிரி தான் வேலை செய்வாங்க. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணது ஒரு 3 days இருக்கும், பட் படத்தில் ஒரு பிக் சங்கில் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டான ஒரு டைரக்டர், எனர்ஜெட்டிக் டைரக்டர். அண்ட் ஆரவ் இது வந்து ஒரு பிகினர் மாதிரி ஃபீல் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர். அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க ஆரவ். இன்ஃபேக்ட் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் ஒரு ஹீரோ, அவரை வந்து உலகத்திலேயே மிக அழகான ஆண்மகன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிருத்திக் ரோஷனுக்கு தமிழகத்தின் பதில் ஆரவ் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி ஹேண்ட்ஸம், வெரி டேலண்டட் யங் ஹீரோ. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் நம்மளுடைய ரவுடி மதர் ராதிகா மேம். ரவுடி மதர்னு சொல்கிறது வந்து எந்த ஹீரோ வந்து எதில் ரவுடியாக வந்தாலும் அவங்களுக்கு மதர் வந்து ராதிகா மேம் தான், ஏன்னா அவ்வளோ பொருத்தமான ஒரு ஆர்டிஸ்ட். மேம் உங்களுக்கு எவ்வளோ பட்டங்கள் கொடுத்தாலும் யூ த மோஸ்ட் லவ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், திரைப்படங்களையும் சரி டெலிவிஷன்லையும் சரி, யூ இஸ் மோஸ்ட் லவ்ட். எங்களுக்கெல்லாம் ரோஹிணி மேம் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் மோகன் சார், இந்த வசூல், இந்த மார்க்கெட் ராஜா ஒரு வசூல் ராஜாவாக உங்களுக்கு அமையணும். நன்றி.